முருகா முருகா அழகா அழகா குமரா குமரா குகனே குகனே. சரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார திருப்புகழ் திரைவார் கடல் என தொடங்கும் திருமயிலை திருத்தலத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகழ் அடியார் திருக்கூட்டத்தில் இருந்து அருள் பெற்று உய வேணுமையா என்று நமது அருணகிரிநாதர் வேண்டுகிறார். நாமும் வேண்டுவோம், வணங்குவோம். அடியார்களுடன் சேர்ந்து அவன் திரு பாதத்தை வந்து அடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூஹரம் முருகாசரணம். வெற்றி வேல் முருகனுக்கு அரகரூஹரம் திரைவா கடல் சூழ் புவி தண்ணிலே உலகோரோட திரிவேன் உன்னை ஓதுதல் திகழமே தினனாலும் முன்னே துதி மனதரப்பினே சிவசுதனே திரிதேவர்கள் தலைவாம் மாத்வரை மாதுமையா தருமணியே குகனே என அறையாடியேனும் உன்னடியாய் வழிபாடுருவாரோடு அருளாதரமாயிடும் மகனால் உளதோருள்வாயே இறைவாரன் அத்தேவனும் இமையோரவரும் இழிவாயி முனேயில் இளராயின் இருள அவனதேவுர அசுரை தகலே மிக இடரே செய்யவே அவரிடத்தீரம் மகமாயிலே கொண்டு உடலே இரு கூட மதமாமிகு சூரன் வடிவாக வதையே செய்யும் மாவலி உடையாய் அழகிய மயிலா பொறிமேவிய பெருமாலே மால்வரை மாதுமையால் தருமணிய குகனே என அறைய அடியேனும் அடியாராய் வழிபாடுருவாரோடு அருளாதரமாயினும் மகனால் உளதோ சொலருள்வாயேன் மயிலா புரி மேவிய பெருமாளே மரமாகில் குடு உடலே இரு கூறழ மதமாமிகு சூரனை மடிவாக வதையே செய்யும் மாவலி உடையாய் அழகாகிய 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 மயிலாபுரி மேவிய பெருமாளு கரகூகரம் முருகாசரணம். இத்திருப்புகழின் சொல் விளக்கம்: ஐராவதம் என்னும் வெள்ளை யானைக்கு தலைவனாகிய இந்திரனும் ஏனைய தேவர்கள் அனைவரும் அசுரர் தலைவர்கள் மிக்க இடர்களை செய்யவும் அசுரர் தலைவர்கள் மிக்க இடர்களை செய்யவும் முன்னர் இருந்த தமது தகுதியை இழந்தவர்களாகி இழிந்த நிலையை அடைந்து இருளான துன்பத்தினை மனதில் கொண்ட அவர்களது இடரானது தீருமாறு தேவர்களின் இடரானது தீருமாறு வீரம் மிக்க சிறந்த வேலாயுதத்தினை கொண்டு அசுரரின் உடல் இரண்டு கூறுகளாகும்படி ஆணவம் மிக்க சூரபதுமனை அழித்து வதை செய்த தெய்வமே வேலாயுத கடவுளே அழகு விளங்கும் திருமயிலாபூர் என்னும் திருத்தலத்திலே எழுந்தருளி உள்ள பெருமையான தெய்வமே எங்கள் தெய்வமே
உம்மை ஓதி துதித்தல் இல்லாமல் அலைகள் நிறைந்த நீண்ட கடலால் சூழப்பட்ட இந்த பூமியிலே சிக்குண்டு அலைந்து திரிந்து என்னுடைய வாழ்க்கையை இந்த உலக மக்களோடு வீணாக்கி திரிந்து கொண்டிருக்கின்றேன். அவ்வாறு தெரியாமல் குருநாதா, நாள்தோறும் எழுந்தவுடன் மனதார உம்மை துதித்து அதன் பின்னரும் எந்த தொழிலை செய்தாலும் சிவகுமாரனே, மஞ்சி கணவா, சிவசுதா, உமைபாலா என்றெல்லாம் உன் நாமத்தை சொல்லி, மும்மூர்த்திகளின் தலைவரே, பெரிய மலையின் மகளாகிய உமாதேவியார் பெற்றருளிய மணியே, அடியார்கள் இதயமாகிய குகையில் விளங்கும் தெய்வமே என்று வாயார போற்றி தினம் தினம் உன் நாமத்தை சொல்லி உமது அடியார்களாகி உம்மை வழிபடும் அடியார்களோடு கூடி அருள் பெறுகின்ற சிறப்பு பொருந்திய நாள் என்றென்றும் எனக்கு இருக்குமாறு, என்றென்றும் உண்டாகுமாறு அடியேனுக்கு அருள் புரிய வேணும் ஐயா என்று, அடியேனுக்கு வாழ்த்து சொல்லி அருள் புரிய வேணும் ஐயா என்று மிக அற்புதமாக இங்கே கேட்கிறார். இறைவனுடைய திருப்புகழை கூறும் அருள் நூல்கள் ஓதி தெளிந்து மனதார துதித்து வழிபாடு புரிதல் வேண்டும். அதுவே பிறப்பு எடுத்ததன் பயன். உனை ஓதுதல் திகழாமே திரைவார் கடல் சூழ் புவிதனிலே உலகோரோடு திரிவேன். அவ்வாறு அல்லாமல் தெரியாமல் உன் நாமத்தை சொல்லாமல் அங்கும் இங்கும் திரிந்து அலைந்து என்னுடைய வாழ்க்கையை வீணாக்காமல், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவை பிராட்டியார். பெறுதற்கரிய இந்த பிறவி, இந்த மானிட பிறவி, இந்த பிறவி வாய்த்ததன் பயனாக இறைவனை மனதார எண்ணி நாளும் வழிபட வேண்டும். இறைவன் திருப்புகழை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள்கள் என்றும், இறைவனை திருப்புகழை பேசாத நாக்கு நாக்கல்ல, நாக்கு போலவே பல உறுப்புகளும் இறைவன் திருவடியில் பொருந்த வேண்டும் ஐயா என்று, இறைவனுடைய நாமத்தை சொல்லாத நாட்கள் எல்லாம் களவு போன நாட்கள் என்று கூறுகிறார். இவ்வாறாக அவனுடைய நாமத்தை தினம் தினம் உச்சரிக்க அவன்தால் வணங்கி, அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவன் திருப்புகழை பாட அருள் புரிய வேணும் ஐயா என்று வேண்டுவோம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹரா முருகாசரணம்.